வணக்கம், லைக் பார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு நம்ம 4141 போட்டு ஸ்டூடியோ போர்டு கேட்டிருந்தாங்க. நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதை ஏற்கனவே சொல்கிற மாரி தான் நம்ம ஸ்டாக் பண்ணி தான் வீடியோ போட முடியும். அதனால் ஸ்டாக் பண்ணி தெரியாத நண்பர்களுக்கு நம்ம வீடியோ மூலமா நம்ம சொல்கிறோம். வேணுன்ற நண்பர்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம போடிக்கிட்ட அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்டு, மீசோவில் சேல்ஸ் ஆகிட்ருக்கு. வேணுன்ற நம்பர்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அந்தமான்லேருந்து எடுக்கிறவங்க கூட சரி பார்த்திங்கன்னா நம்ம அமேசான் மூலமாக நல்லபடியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர்களை கூட ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் கொரியர் அந்தமானுக்கு அனுப்பணுன்னா கொஞ்சம் வந்து டிலே ஆகுது போல. இது அமேசான் மூலமாக எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேருது. அதனால் பத்து வருஷம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து போர்டு பற்றி சொல்லலாம். இது வந்துட்டு 4141 வந்து நம்ம ஸ்டுடியோவாக போட்டு பண்ணியிருக்கிறோம். எல்லாமே பாருங்கள், ஹெவியாக தான் நான் போட்டிருக்கிறேன். ஸ்டுடியோ போர்டு நிறைய பேர் வந்துட்டு எஸ்டிகே மாடலில் எங்களுக்கு தனியாக கொடுங்கன்ட்டு. இதிலே எஸ்டிகேயில் கூட சப்பு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட சப்புக்கு தான் இப்போ 2 ஃபீட் இருக்கிறதால நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதேமாரி வந்துட்டு இப்போ சப்புக்கு வந்துட்டு மோனோவும் 4 ஃபீட்டில் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இது வந்து ரிசல்ட் நல்லா அருமையாக இருக்குது, வந்திருக்கு. அதேமாரி வந்து பாருங்கள், ஐசி கூட வந்து சேனி ஐசி, கம்பெனி ஐசி தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா 4191 வந்து 2050 போட்டு 5 சேனல் கொடுத்துட்ருக்கேன். நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்கு, எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, குவான்டிட்டி பொறுத்து ரேட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட்டு ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வாங்கிட்டு இருக்க அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும், எல்லா கடைக்காரங்கள்கிட்டையும் நம்ம கொடுத்துன்னு இருக்கிறோம். அதேமாதிரி வந்து எல்லா கடைகள்லேயும் நம்ம போர்டுங்க வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துலையே போர்டும் இப்போ நம்மள்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. வேணுன்றவங்க அங்கேயே கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட வாங்குறதுக்கும் அவங்ககிட்ட வாங்க சொல்ல பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வாங்க சொல்ல உங்களுக்கு கொரியர் காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதேமாதிரி நம்மக்கிட்ட வந்து வாங்க சொல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் குவான்டிட்டியை கொஞ்சம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். நம்ம வந்து அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஏன்னா நான் அதுக்கு முன்ன வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் காப்பர் ரேட்டு கூடியிருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கூட நம்ம கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போயும் ரேட்டு பார்த்திங்கன்னா அதே ரேட்டு கூட்டிகிட்டு இருக்குது. ஆனால் நான் ரேட்டு வந்து இப்போ நிறைய இடத்துல வெளியிலேருந்து எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மற்ற கம்பெனிலாம் கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாக கொடுத்துருந்தாங்க சார், இப்போ அங்கேயும் ரேட் ஏறி இருக்குது, உங்களது ரேட் ஏறி இருக்கான்ட்டு. எங்களது ஏற சொல்ல நாங்கள் கண்டிப்பாக நம்ம ஏற்றி கொடுக்குறோன்றது நான் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இப்போ நம்ம கரெக்டாக கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல ரேட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதேமாரி வந்து இந்த போர்டு வேணுன்றவங்களும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, 12 வோல்ட்டில் சப்பு கேட்டிருந்தீங்க. அதுவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. 12 வோல்ட்டில் நம்ம சப்பு ரெடி பண்ணியிருக்கிறோம். நல்ல ஹெவியாக, நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கு. நீங்கள் இதுவும் வேணுன்றவங்க சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம 24 வோல்ட்டில் கொடுத்துருந்தோம். இதில் கூட நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர்லாம் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்தமாரி சின்ன சின்ன கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அந்தந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கே க்ளீனாக தெரியும் எப்படி இருக்குதுன்னான்ட்டு. அதேமாதிரி கம்பெனி ஐசி தான் நான் போடுறது, சாதா ஐசிலாம் நான் போடுறதில்ல. அது வாங்கியிருக்க எல்லாருக்குமே தெரியும். 12 வோல்ட் சப்பும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். இதிலே வந்துட்டு 4191 சப்பு தனியாக நிறைய பேர் கேட்குறீங்க. நான் அது சப்பு தனியாக நான் இப்போ டிசைன் நடந்துகிட்டு இருக்கேன். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் சப்புக்கு போடுறேன். ஏன்னா இப்போ சப்புக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம 4 ஃபிட் இருக்குது. நம்ம 2 ஃபிட் மாடல் வந்தீங்களா, அதே மாடலில் சப்புக்கு வந்து 4 ஃபிட்டாக போட்டிருக்கேன். அது ப்ரொடக்ஷன் வந்துன்னு இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் நாளாக எல்லாருமே ரிமோட் கிட்டு ஸ்டாக்கில் இல்லை இல்லைன்னு இருந்தீங்க. இப்போ ரிமோட் கிட்டே ஸ்டாக்கு கொஞ்சம் நம்ம டிலே ஆனது காரணம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் இன்னும் மார்க்கெட்டில் போடுறதுனா இப்போ எல்லாமே கெல்ட்ரான் போட்டிருக்கிறேன் நான். அதேமாரி வந்துட்டு இப்போ இந்த ஃபிஎஃப்லாம் கெப்பாசிட்டி வந்து இன்னும் கம்பெனி ஐட்டமாக நல்லா ஹெவியாக போட்டிருக்குறோம். இன்னும் வந்து சப்புக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கும் கெப்பாசிட்டி கொஞ்சம் மாற்றி ஹெவியாக போட்டிருக்குறோம். இப்போ வர ரிமோட் கிட்டு எல்லாமே இந்தமாரி வரும் உங்களுக்கு. எல்லாம் பேக்கிங் ஆகிட்டுருக்குது, அதனால் வந்து பிரித்து காட்ட முடியல.
இந்த பாருங்கள் இப்போ நியூவாக கொஞ்சம் ரிமோட் கிட்டில் எக்ஸ்ட்ரா, ஏன்னா நான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டு வந்து நல்லா போகிற ப்ராடக்ட்டை அத்துது அதில் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே புதுசு புதுசாக போடுறாங்க, அதேமாரி நம்ம போட முடியாது. எல்லா கஸ்டமருக்கும் எது ஒரு டேஸ்ட் நல்லா வேணும் ஆடியோவில் அப்படின்னு பார்க்கும்போது எது நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்கோ அதிலே வந்து இன்னும் கொஞ்சம் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அந்தமாரி ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நம்ம பண்ணி தரலாம். அதேமாரி தான் இப்போ ரிமோட் கிட் நல்லா போயிட்டுருக்குது நம்மளுக்கு. இப்போ நான் ஸ்டாக் பண்ணியிருக்கிறோம், நம்ம இதில் வந்துட்டு பாருங்கள் இதில் இந்த கெப்பாசிட்டிலாம் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி சப்புக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபஸ்ட்டுங்கன்னா இப்போ கொஞ்சம் கூடுதலாக நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. சப்பில் வேணுன்ற ரிமோட் கிட்டும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து ஓப்பன் அதான் ரிமோட் கிட்டு பேனலும் பாக்ஸும் இன்னும் வரலையா வரலையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நான் ஆர்டர் போட்ட இடத்துலேருந்து எனக்கு வரல, ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம 4440 இந்த 3 IC அதாவது 3 கண்ட்ரோல் 4 கண்ட்ரோலு 6 கண்ட்ரோலு போட்டிருக்கோம். அந்த பாக்ஸ் எனக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அந்தமாரி வந்துட்டு ஏன்னா ஏற்கனவே போட்டு இந்த ஒரு நண்பர் வந்து எல்லா இடத்துலையுமே ஏமாற்றிருக்காரு, அது யார் பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் இப்போ பாக்ஸ் போடுறதுக்கே கொஞ்சம் பார்த்து பார்த்து போட வேண்டியதாக இருக்குது நான், ஏன்னா இப்போலாம் வந்து நேரிலே போய் கம்பெனி பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துலன்னா யார் தப்பு பண்ணுறாங்க கூட தெரிய மாட்டேருந்து, அந்தமாரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண சொல்ல. ஏன்னா எல்லாமே கேஷ் அண்ட் கேரியரு, அதனால் நேர்லேயே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நேர்லேயே பாக்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம ஓப்பன் பாக்ஸு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைமில் அக்ரிலிக் ஷீட்டும் நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் இப்போ அக்ரிலிக் ஷீட் கேட்குறவங்களுக்கு கூட ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இது ரிமோட் கிட் எல்லாமே நியூ தான். நான் இப்போதைக்கு சாம்பிள் ஸ்டாக் இருக்குது, சும்மா உங்கள்கிட்ட காட்டணும் இது, ஏன்னா இப்போ கொஞ்சம் தரத்தை உயர்த்தி இருக்கிறோம், அதனால் வீடியோவில் காட்டணும். ஏன்னா ஏற்கனவே ரிமோட் வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன். அதனால் ரிமோட் கிட்டில் வந்துட்டு என்னென்னா நம்ம மேனுவலாக ஒயரிங் பண்ணுறதோட ரிமோட் கிட் ஒயரிங் ரொம்ப ஈஸி. ஆனால் இதிலே கூட புதுசாக கற்றுக்குறவங்க கொஞ்சம் கேட்டு அதுக்கு க்ளீனாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரிமோட் கிட்டே வந்து காஸ்ட்லி, அதில் நீங்கள் டேமேஜ் பண்ணி இந்தமாரி ஆயிடுச்சு சார்னு சொன்னால் கம்பெனிக்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டும் வந்து டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வெளியிலே அனுப்புகிறோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 1-2 எங்களுக்கு வருது இல்லைன்னு சொல்லலை, அது வந்துட்டு ஹை வோல்டேஜில் தான் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பர்ன் ஆகி வருது, அதாவது 280 வோல்ட் அந்தமாரி ரேஞ்சில் வர சொல்ல. எங்கள் டிரான்ஸ்ஃபார்மரே தாங்கலைன்னா மற்ற கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர் தாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் மற்ற கம்பெனியை குறை சொல்ல வரல, வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் பொறுத்து நான் சொல்ல வந்தேன், நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்துட்டு 8 ஆம்பில் இது 2 8 ஆம்பு போட்டிருக்கிறோம். இதில் என்னென்னா எல்லாருமே கேட்குறது ஆம்பியர் லாஸ் ஆகாதா ஆம்பியர் லாஸ் ஆகாதான்னா, ஆம்பியர் வந்து நம்ம என்ன காப்பர் கேஜி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஆம்பியர் வரும். அப்போ இந்த காப்பர் கேஜி கூட சொல்ல அதனுடைய டன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டன்ஸுனுடைய இடம்னு ஒன்று இருக்குது. இடம்னா நம்ம சுற்றுறது எவ்வளோ அளவுக்கு சுத்தனா இந்த வோல்டேஜுக்கு எவ்வளோ பெருசு ஆகுது இந்த காயிலு, அது தகுந்த மாதிரி தான் அந்த லென்த்து மாறும். ஆனால் அது யாருமே அது ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, அது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. ஏன்னா சில இடத்துல வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா பெருசாகுது, உங்களுக்கு பார்த்தா இந்த சைஸில் தான் இருக்குதுன்னு, எனக்கு நான் போடுற கேஜிக்கு இந்த ஆம்பியருக்கு இந்த சைஸு கரெக்டாக இருக்குது, அதுக்கு நம்ம இந்தமாரி போடுறோம். இது பாருங்கள் 8 ஆம்பு 28 0 28 8 ஆம்பு 24 0 24 இது டைப் 16ல பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு டெத்து, ஹைட்டு 4 இன்ச்சு. இதுவே இந்த டிரான்ஸ்ஃபார்மரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோ கிட்ட வந்துடுது. ஓகேங்களா, இந்தமாரி வேணுன்றவங்களும் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு 8 ஆம்பு இது ஏற்கனவே 24 0 24 இந்த 5 ஆம்பு இதெல்லாம் நியூவாக இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நல்லா போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப காலத்தில் போட்டுன்னு இருக்குதுன்னா இப்போ இன்னும் கஸ்டமர் எல்லாமே ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சதெல்லாம் இன்னும் நம்ம என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக அந்தமாரி எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் நம்ம மெயினாக வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் ஆம்பியர் வந்துட்டு இப்போ 13 ஆம்பியர்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 13 ஆம்பியர் போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட லோடு கொடுத்து வைண்டிங் பண்ணுற மிஷின் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைமில் நம்ம வந்து பண்ணோம், அது கை மிஷின் வச்சு பண்ணோம், அது ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 1-2 நாள் ஆகிடுது, அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ 13 ஆம்பியர் பண்ணல. நம்மக்கிட்ட இப்போ ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 16 ஆம்பியர் வரைக்கும் கிடைக்கும். இப்போ 20 ஆம்பியர் கேட்டுன்னு இருக்காங்க நிறைய பேர், அதனால் நான் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பண்ணணுன்றது. மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், மிஷின் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நம்ம பண்ணித்தரலாம். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னும் அடுத்த என்ன நியூ ப்ராடக்ட் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு கண்ட்ரோல் இம்போர்ட்டு நாபெல்லாம் வர வச்சுருக்குறோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும், நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன தேவை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ஹோல்சேலில் கொடுத்துட்டு இருக்கிறோம், வேணுன்ற நம்பர்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க.
இந்த இப்போ இருக்கிற மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக இது கண்டினியூவாக கிடைக்கும் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.